ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, பிளந்தி பீமை பத்தி தான் போறதா இருக்கு. இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் வந்து ஒரு வீடு கட்டும் போது நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, பிளந்தி பீமை பத்தி தான் போறதா இருக்கு. போறதா இருக்கு. நம்ம வந்து ஒரு வீடு கட்டும் போது நம்ம பிரிக் ஒரு கட்டிறது நல்லதா இல்லன்னா பிசிசி பீம் பத்தி தான் போறதா இல்லதா, ஆனா பிளந்தி பீம் பாட்டத்துல சோ அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லன்னா பிசிசி அது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஒரு நம்பர் கேட்டிங்கனால இந்த வீடியோ கொஞ்சம் சோ அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், வீடியோ ஸ்கிப் பண்ணா ரெண்டாவது அது ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வீடியோக்குள்ள போறது மாதிரி நம்ம சிவில் இந்தியால பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பறம்தான் உங்களுக்கு இது புரியும். வீடியோக்குள்ள போறது மாதிரி நம்ம சிவில் இந்தியால மறக்காம சப்ஸ்கிரைப் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எதுக்காண்டி அதை நம்ம போடுறோம் அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து அந்த ராடு வந்து நம்மளுக்கு வந்து பாட்டத்தில் வந்து நம்ம அந்த கம்பி கட்டுறோம் பார்த்தீங்களா, பிந்துவியுமே அது வந்து நம்மளுக்கு வந்து மண்ணில் உட்காரக்கூடாது. ஆனால் அது நம்ம வந்து இதையும் ஒரு கேள்வியாக வரும், நம்ம வந்து மண்ணில் கம்பி உட்காரக்கூடாது அப்படின்னா அந்த அந்த ஹாலோ பிளாக்கு, நம்ம வந்து ஹாலோ பிளாக் ஒரு இன்ச்சு கவர் வச்சு தான் நம்ம வந்து அந்த கம்பியை உட்கார வைப்போம். ஸோ அந்த காங்கிரீட் வந்து கீழே போயிருமே அப்படிம்பாங்க. ஆனால் காங்கிரீட்டோட செட்டிங் டைம் வந்து மினிமம் ஒன் டேயாவது ஆகணும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து அந்த காங்கிரீட்டை வந்து நம்ம வந்து அந்த கம்பி கீழே அது போய் செட் ஆகுறதுக்குள்ளே அந்த மண்ணோட அந்த காங்கிரீட் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மண்ணோட செம்மண்ணோட காங்கிரீட் மிக்ஸ் ஆகல, அதோட பலம் வந்து குறையும், அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். ஸோ அந்த காரணத்துக்காண்டி தான் அந்த மண்ணோட காங்கிரீட் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, அந்த கம்பியிலையும் செம்மண் பற்றக்கூடாது. அந்த காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து அந்த அந்த பிளந்தி பீம் கீழே நம்ம ஒரு சர்ஃபேஸ் மாதிரி ரெடி பண்ணுவோம். அந்த சர்ஃபேஸை நம்ம வந்து ரெண்டு விதமாக ரெடி பண்ணணும். ஒன்று வந்து கீழே வந்து 1.5 இன்ச் பிசிசி போட்டு காங்கிரீட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பிளந்தி பீம் ஆர்சிசி போடுறோம், அல்லது பிரிக் ஒர்க் கட்டுறோம், சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பிசிசியோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறேன். இப்போ பிசிசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோடய மெட்டீரியல் காஸ்ட். இப்போ நீங்கள் பிரிக்குக்கு போகிறீங்க அப்படின்னா இதை விட பிசிசியை விட அது வந்து பிரிக்கோட ரேட் வந்து டபுள் ஆகும். அப்படி நீங்கள் என்ன மெட்டீரியல் போட்டாலுமே பிரிக்கோட காஸ்ட் அப்படி டபுள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ப்ராஜெக்ட் போகுது, அதில் நான் வந்து பிசிசி போட்டிருந்தேன், அதை நான் பிரிக் வச்சு தான் கெட்டிருந்தேன், ஆனால் அதை நான் பிசிசி போட்டிருந்தேன் அப்படின்னா அதோட ரேட்டு வந்து எனக்கு வந்து ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து ஒரு 3500 முடிஞ்சிருக்கும். ஆனால் அதே இது நான் வந்து பிரிக்குக்கு போனதுனால எனக்கு வந்து 6500 கிட்ட வந்தது, சரிங்களா? இதுதான் இதான் ஒரு எக்ஸாம்பிள். நீங்களும் வேணாலும் உங்கள் இதில் வேணாலும் எஸ்டிமேஷன் மாதிரி நீங்கள் வேணால் உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து மெயின் ரீசன் வந்து நமக்கு வந்து பிசிசி போனோம் அப்படின்னா அதோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து பிரிக் அப்படின்னா அந்த 3/4 அடிக்கு தான் போடுவோம். ஆனால் இது வந்து நம்ம வந்து 3/4 அடிக்கு போட முடியாது. இப்போ நீங்கள் வந்து பிளந்தி பீம் வந்து 3/4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு 3 இன்ச்சு இந்த சைடு 3 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஆப்செட் வச்சு போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 1/4 அடிக்கு நம்ம வந்து மெட்டீரியல் போட வேண்டியது இருக்கும். அந்த 1/4 அடிக்குமே 1/4 அடி நம்ம வந்து போடுறதுனால அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பிரிக்கு வந்து நம்ம வந்து கெட்டுறோம். இப்போ ஒரு 10x10 ரூம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எந்த இடத்துல அந்த அலைன்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அந்த 1 இன்ச் 1/2 இன்ச் வித்தியாசம் வரும், வேரி வந்துடும், சரிங்களா? ஸோ நம்ம வந்து அது என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம நூலை பிடிச்சி கெட்டி வச்சு அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாமல் நம்ம வந்து இந்த நம்ம வந்து சைடில் வந்து செட்டரிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம பிசிசி போட்டு நம்ம அதை அடித்தாலும் அதோட அலைன்மெண்ட் 1 இன்ச் 1/2 இன்ச்சாவது நமக்கு வந்து வித்தியாசம் வரும், சரிங்களா? அதே இது நீங்கள் பிரிக்குக்கு போனீங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் மாறாது, ஏன்னா அந்த சைஸை வச்சு தான் நம்ம கீழேயே பிரிக்கை வச்சு கெட்டிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 அடி ரூம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு 10 அடி ரூம், 10x10 ரூமில் நீங்கள் அந்த 10 அடிக்கும் அதுக்கும் இதுக்குள்ள ஸ்பேஸ் வச்சு நீங்கள் அங்கே அது பிரிக்கு அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பீம் போயிடும், அதுக்கு மேலே அப்படியே போயிடும், மேலே வரைக்கும் போயிடும். ஆனால் நீங்கள் பிசிசி போட்டு போனீங்க அப்படின்னா அந்த 10 அடி நீங்கள் ரூம் வச்சு அதை நீங்கள் செட்டிங் வைக்கிறதுக்குள்ளே அந்த அலைன்மெண்ட் மாறிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த செட்டு வந்து நமக்கு வந்து 1 இன்ச் 1 இன்ச் ஆப்செட் ஆகிடும், வெளியே வந்துடும் இல்லை உள்ளே போயிடும், ஏன்னா நமக்கு அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லை. இதே இது நீங்கள் பிரிக்கு அந்த 3/4 அடி கரெக்டாக வச்சு அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த செட்டிங்கோட அந்த கவர் அதான் ரெஃபரன்ஸ், அந்த 3/4 தான் ரெஃபரன்ஸ், அதுலேயே நீங்கள் சைடு கவர் மாதிரி வச்சுக்கலாம், ரெண்டு பக்கமும் வச்சா அந்த அலைன்மெண்ட் மாறாது, சரிங்களா? இதுதான் மெயின் ரீசன் நம்ம வந்து பிரிக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே, அந்த அலைன்மெண்ட் மாறாது, அந்த 1 இன்ச் 1/2 இன்ச் கூட வித்தியாசம் வராது. இதே இது நீங்கள் பிசிசி போனீங்க அப்படின்னா கட்டாயம் வேரி ஆகும். ஆனால் அதோடய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பிரிக்குக்கு மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகவும் பிசிசிக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு கம்மியாகும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இதை வந்து லைக் பண்ணிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.